Hello guys, welcome back to Niru Dina. Body language அப்படின்றது நம்ம எல்லாரோட லைஃப்லயுமே முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. நம்ம மத்தவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கிறோம், எந்த மாதிரி பேசுகிறோம், எந்த மாதிரி கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு பாசிட்டிவ் அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணிக்கிறோம், புது புது விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், நமக்கு நம்மளே கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணிக்கிறோம், ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்க பர்சன் கூட எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாற ஆரம்பிக்கிறோம். ஸோ பாடி லாங்குவேஜ் அண்ட் கெஸ்டர்ஸை வந்து எப்படிலாம் என்ஹான்ஸ் பண்ணலாம், எந்த மாதிரியெல்லாம் பர்ஃபெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க, 10 பேர் ஒரு 20 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தனியாக நடந்து போனோம் அப்படின்னா நமக்கே தெரியாமல் நம்ம கையை வந்து பேக்கெட்டில் வச்சு நடந்து போயிட்டு இருப்போம். இது ஏன் நடக்குதுன்னா, நிறைய பேர் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆக்வர்ட் சுச்சுவேஷனை நம்ம மைண்ட்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதனால வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் வந்து லோ ஆகுது. பேக்கெட்டுக்குள்ளே கை வச்சு நடந்து போகும்போது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால நம்ம இப்படி நடந்து போயிட்டுருக்கோம். பட் அது வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் லோவாக கூணி குறுகி நடந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். இதை எப்படி பிரேக் பண்ணலாம்னா, பை ப்ராக்டிஸில் ஃபஸ்ட்டு 2 பேக்கெட்டுமே இந்த மாதிரி தம் ஃபிங்கரை மட்டும் வெளியில் வச்சு நடக்க ட்ரை பண்ணுங்க. இது மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்கும், கான்ஃபிடன்ஸும் வந்து பூஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கையை ஃப்ரீயாக ஸ்விங் பண்ணி ஒரு பேக்கெட்டில் மட்டும் தம் ஃபிங்கரை வெளியில் வச்சு நடக்க ட்ரை பண்ணுங்க. இதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டே வாங்க. கையை வந்து ஃப்ரீயாக ஸ்விங் பண்ணி நடக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஒரு தைரியமான நடக்கி அழகு. ஒருத்தர்கிட்ட போய் பேச போகிறோம் அப்படின்னா அவரோட கண்ணை பார்த்து பேசணும்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இது எதுக்காக சொல்கிறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ராப்பராக ஐ காண்டாக்ட் பண்ணி ஒரு கான்வர்சேஷனை முடிச்சிருந்தீங்கன்னா லிசனரோட மைண்டில் உங்களோட இமேஜ், உங்களோட கான்வர்சேஷன் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அவர் உங்களை பற்றி பின்னாடி நினைக்கும் போது அவருக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரில, ஆனால் அதை ஒருத்தர்கிட்ட போய் பேச போகிறீங்க அப்படின்னா அவரோட ஐ காண்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நான் இது வரைக்கும் ஐ காண்டாக்ட் பண்ணி பேசினதில்லை, இனிமேல் தான் ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்ல போகிறத ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதோட மிடில் ஐ காண்டாக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். அதுக்கு பதிலாக ஒருத்தர்கிட்ட பேச போகிறதுக்கு முன்னாடி அவர் கண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 50-70 rule. இந்த ரூல் என்னன்னா, 50% நீங்கள் பேசும்போது ஐ காண்டாக்ட் அவர் மேலே மெயின்டைன் பண்ணும், இன்னொரு 50% கை அசைவு மூலியமாகவோ இல்லை ஒரு பொருளை பற்றி பேசுறீங்கன்னா அந்த பொருளை காமிச்சு பேசுறதாகவோ இருக்கலாம். இல்லை நீங்கள் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொருத்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னா 70% ஐ காண்டாக்ட் அவர் மேலே இருக்கணும். ட்ரையாங்கிள் டெக்னிக். இந்த டெக்னிக் என்னென்னா வந்து பேசுகிறவரோட கண்ணு இல்லைனா வந்து அவரோட ஐப்ரோ இல்லைனா அவர் லிப்ஸை வந்து மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தீங்கன்னாவே அவர் கண்ணை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். போசிங் ஃபார் ஃபோட்டோ. ஒரு ஃபோட்டோக்கு அழகே நம்மளோட சிரிச்ச முகம்தான். பட் நிறைய பேர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி சிரிச்சா நல்லாயிருக்குமா அப்படி சிரிச்சா நல்லாயிருக்குமான்னு யோசிச்சுட்டே இருப்போம். அதுக்குள்ளே ஃபோட்டோ எடுத்து முடிச்சிருவாங்க. அப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். பட் இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல, பிகாஸ் நம்ம மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷனில் ஒரு நல்ல அக்கேஷனல் ஒரு குட் மூடில் தான் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் கேரி பண்ணி ஃபேஸில் ரியாக்ட் பண்ணவே நீங்கள் நல்லா சிரிப்பீங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நடக்கும்போது தலை குனிஞ்சே நடக்கிறது. இந்த விஷயத்த பர்சனலாக நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடிக்கும் நானும் அப்படி தான் நடந்துகிட்டு இருந்தேன். இப்படி நடக்கும்போது வெளியில் இருக்க விஷயத்த நம்ம ரசிக்க மாட்டோம், வெளியில் என்ன இருக்குன்னே தெரியாமல் போயிடும். அப்புறம் நம்மளோட சேஃப்டியுமே கேள்விக்குறி தான், பிகாஸ் நம்மளோட கால் ரோடை பார்த்து மட்டுமே நடந்து வந்துட்டுருப்போம். முன்னாடி என்ன இருக்குது, சைடில் என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாமல் போயிடும். நம்ம நிற்கும் போது நம்ம நடக்கும்போது எல்லாமே கொஞ்சம் குனிஞ்சு நடக்கிற மாதிரியே இருக்கும், பிகாஸ் நம்மளோட கழுத்து ஸ்பைனல் கார்டு எல்லாமே அந்த போஸ்டருக்கே பழகிருக்கும். ஸோ நடக்கும்போது ஹெட் அண்ட் சின்ன வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு நடக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த நடையை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஷேக் ஹேண்ட். ஒருத்தர் நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் பண்ண போகிற விஷயம் ஷேக் ஹேண்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பிரிஸ்காக கான்ஃபிடண்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள், பிகாஸ் அதுதான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் கான்வர்சேஷனாக இருக்கும். அதை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிட்டீங்கன்னாவே அந்த அட்மாஸ்பியரே பாசிட்டிவாக மாறிடும். அப்புறம் அந்த ஒரு மீட்டிங்குமே ஸ்மூத்தாக ஈஸியாக முடிஞ்சிடும். ப்ரொஃபஷனலாக யாருக்காவது ஒருத்தருக்கு ஷேக் ஹேண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவர் கையை நீங்கள் கீழே திருப்பாமல் பார்த்துக்கணும். பிகாஸ் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சுப்பீரியரான பர்சன் அப்படின்றது காட்டுற மாதிரி இருக்கும். அதை வந்து ப்ரொஃபஷனலாக எங்கேயாவது ஒரு இடத்துல ஷேக் ஹேண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க. இல்லை பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் இங்கெல்லாம் வந்து நீங்கள் ஷேக் ஹேண்ட் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பார்க்க தேவையில்ல. என்னோட சேனலில் நீங்கள் ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், மோட்டிவேஷன் கண்டென்ட் எல்லாமே பார்க்கலாம். ஒவ்வொரு சண்டேவும் புது வீடியோ வந்துகிட்டே இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் நிரு தினா. ஃபேஷன் இஸ் லைஃப்.